சில காவல்துறையை சேர்ந்தவர்கள் தங்களும் அந்த இருப்பிலே பங்கெடுத்துக் கொண்டிருந்ததை பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி சட்டங்களை மீறுகிற காரணத்தினால் அடிப்படை அங்கிருந்து வருகிறது. சட்டங்களை மீறுகிற காரணத்தினால்தான் பாபர் மசூதி பிரச்சனை தீர்க்கப்பட முடியாமல் இருக்கிறது. சட்டத்துக்கு கட்டுப்படுவதாக இந்த சம்பரிவாரம் நாட்டினுடைய சட்டத்தை காக்கின்ற பொறுப்பில் இருக்கிற வாழ்வை அவர்கள் சம்மதிக்கட்டும். அடுத்த நிமிடம் பாபர் மசூதி பிரச்சனை தெரிந்துவிடும். சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்படுவோம், நீதிமன்றத்திற்கு கட்டுப்படுவோம், நீதிமன்றத்திலே உத்தரவுகளை கட்டுப்படுவோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்களே. ஆனால் ஒரு வினாடி நேரத்தில் தீர்ந்துவிடக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சட்டத்திற்கு கட்டுப்படாமலேயே சட்டத்தை மீறி, நீதிமன்றத்தை மீறி, சட்டத்தை அவமதித்து, தங்களுடைய வன்முறை சக்தியை காட்டி அபகரிக்கத்தான் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதான் பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம். அதனால இந்த பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் புதிய செய்திகள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் உங்களுக்கு. சமீபத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிற இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். அதனுடைய பழைய வரலாறுகளை நீங்கள் கவனத்தில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாத மக்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முஸ்லீம்களாக நீங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பாபர் மசூதி பிரச்சனை என்ன? பாபர் மசூதி என்பது அது ராமருக்கு கட்டப்பட்ட ஒரு கோயில் இருந்த இடம். இதான பிரச்சனை. அந்த கோயிலை இடித்துவிட்டு பாபர் என்ற முஸ்லீம் மன்னர் கோயில் பள்ளிவாசல் கட்டினார். இதான பிரச்சனை. எப்படி கிளப்புறாங்க என்று சொன்னால், அது ஒரு கோவில் இருந்தது, ராமருக்கு கட்டப்பட்ட கோவில் இருந்தது. அந்த கோவிலை முஸ்லீம் மன்னர் இடித்து விட்டார். இடித்ததால் எங்களுக்கு அதை தர வேண்டும். இதுதான் இந்த சங் பரிவார கும்பல் இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக, இந்து சமுதாய மக்களை உணர்ச்சி வசப்பட செய்வதற்காக, தவறான வழியில் நடத்துவதற்காக எடுத்து வைக்கிற வாதம். இவர்கள் ராமர் அங்கே பிறந்தார் என்றும், ராமருக்கு கோவில் இருந்தது என்றும், அது இடிக்கப்பட்டுதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்றும் கூறுகிற காரணத்தினால் இந்த பிரச்சனையை நம்ம ராமரில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அப்போதான் அவருடைய உண்மை என்ன என்று விளங்கும். அப்ப ராமருக்கு கோவில் இருந்தது, ராமர் அங்கே பிறந்தார், அந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டது, அதை பாபர் இடித்தார் என்று சொல்வதாக இருந்தால் ராமர் என்பவர் யார்? இந்து மத இதிவாசங்களின் படி, இந்து மத புராணங்களின் படி ராமர் என்பவர் யார்? அவருக்கு அந்த ஊரில் ஒரு கோயில் இருந்திருக்குமா என்பதை ஆய்வு செய்ய வேண்டுமா இல்லையா? பேராசிரியர் சுமத்திகுமார் சட்டர்ஜி என்பவர் இந்திய அரசில் தேசிய பேராசிரியர் பட்டம் பெற்றவர். இவர் உலக இலக்கியங்களும் தாகூரும் என்ற நூலில் பக்கம் 48-49 சொல்கிறார் ராமரை பற்றி. அவர் முஸ்லீம் இல்லை, அவர் நாத்திகர் இல்லை, அவர் திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர் சொல்லுகிறார், வால்மீகிதான், வால்மீகியால் உருவாக்கப்பட்ட இலக்கியம் அதான் ராமர், ராமர் காப்பி என்பது. ராமர் வரலாற்று மனிதர் என்றோ, குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தார் என்றோ எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது. அவர் சொல்றாரு, இப்ப ராமர் பிறந்தார் அதனால தாண்டு சொல்றீங்களே, அப்படி ஒருத்தர் கதை எழுதி வச்சிருக்கிறாரு. உண்மையிலே ராமர் என்று ஒருத்தர் வாழ்ந்தாரே இல்லை என்று நாம் சொல்லவில்லை. இந்திய அரசாங்கத்தினால தேசிய பேராசிரியர் என்ற பட்டம் பெற்ற ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார், அது வால்மீகி என்பவர் ஒரு கதையாக எழுதினார், அதுல ராமரை வரைவத்தி என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். உண்மையிலே எப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா என்று கேட்டால் வாழவே இல்லைன்னு சொல்றாங்க. சரித்திரத்தில் வாழாத ஒருத்தர் எப்படி இந்த பள்ளிவாசல் இடத்துல பிறந்திருப்பாரு? சரித்திரத்தில் வாழவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த இடத்துல பிறந்தார் என்று தாண்டு கேட்டா இது என்ன என்ன நியாயம்? இது சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அதே மாதிரி இந்த பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஏகே மஜும்தார் என்பவர், இவர் சாந்தி நிகேதன் என்ற அமைப்பை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்றார்னு கேட்டா, கிறிஸ்தவ சகாப்தத்தின் துவக்கத்தில், கிறிஸ்தவ சகாப்தம் ஆரம்பிக்குது பாருங்க, அதாவது இப்ப 2003 நடக்குது இல்லையா, ஒரு 2003 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சகாப்தத்தினுடைய துவக்கத்தில் வந்து ராமரை பற்றி எந்த குறிப்பு எந்த புத்தகத்தில் எந்த நூல்ல எந்த கல்வெட்டுலையும் கிடையாது. ராமர் என்ற ஒருத்தர் இருந்ததாக 2000 வருஷத்துக்கு முன்னர் எதிலையும் காட்டுகிறார். ராமர் என்ற ஒருத்தர் இருந்ததாக பிந்தி எழுதுகிற நூல்களை நீங்க காட்ட முடியுமே தவிர கிருஷ்ணரை பற்றி உங்களுக்கு காட்ட முடியும், சிவபெருமானை பற்றி காட்ட முடியும், முருகனை பற்றி காட்ட முடியும், பிள்ளையாரை பற்றி காட்ட முடியும். இவர்கள் எல்லாம் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னால உள்ள நூல்கள் இவர்களை பற்றி குறிப்பிடப்படும். ராமர்
வாழ்க்கை குறிப்பு எங்கே ஆரம்பிக்குது என்று சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. கிறிஸ்துடைய காலத்துக்கு பின்னாடிதான். இது யார் சொல்றா? அப்துல் காதர் பாய் சொல்லவில்லை. பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஏ கே மஜும்தார் என்ற ஒரு பேராசிரியர் சொல்கிறார், அது கிறிஸ்துவ சகாப்தத்துக்கு பிந்திதான் ராமர் என்பவர் வந்து இங்க வந்து அறிமுகமாகிறாரு, இந்திய மக்களுக்கு தெரியும் என்று சொன்னார். சொன்னா அவர் எப்படி பிறந்திருப்பாரு சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து ராமர் பள்ளிவாசல் இடத்துல ராமர் பிறந்தாரு. சரி, எப்ப பிறந்தாரு? கிபி எத்தனை, கிமு எத்தனை, ஒரு கணக்கு வேணும்ல. ஒரு ஆள் பிறந்தார்னு சொன்னா, ஏசுநாதர் பிறந்தார்னு சொன்னா 2003 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் சொல்ல முடியும். திருவள்ளுவர் பிறந்தார்னு சொன்னா அவர் ஒரு 2005 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தார் என்று சொல்ல முடியும். நபிகள் நாயகம் பிறந்தார்னு சொன்னாங்கன்னா ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்று சொல்ல முடியும். புத்தருக்கு சொல்ல முடியும், பெரிய பெரிய தலைவர்களுக்கு சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த ஊரில் பிறந்தார் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் ராமர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு சொன்னா, நான் சொல்லல ராமர் எப்ப பிறந்தார் என்பது அசோக் சிங்காவோ துக்காதியாவோ தீர்மானிக்க கூடாது. இந்து மத வேதங்கள் காட்டணும். இவங்க நினைக்கிறது சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் சொல்லணும்? ராமரை பற்றி பேசக்கூடிய இதிகாசங்கள்லயே ராமர் எப்போது பிறந்தார் என்று சொன்னால், ராமர் பிறந்தது வந்து திரேதா யுகத்தில் பிறகிறாரு. திரேதா யுகம் அதாவது இந்த உலகத்தினுடைய வருடங்கள் இருக்கா இல்லையா, இதை யுகங்களாக இந்து சமயத்தில் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுகத்துக்கு பேரு கலியுகம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல, இது கலிகால முத்திப்பூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பாசையில சொல்லுவாங்க இது கலியுகம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது கலியுகம். இந்த கலியுகம் ஏற்பட்டது எப்ப தெரியுமா? இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வருஷம் தான் கலியுகம் இல்ல. கலியுகம் என்பது இயேசுநாதருக்கு முன்னாடி கீமு, கீமு இருக்கிற இயேசுக்கு முன்னாடி 3102 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமாகுது. கலியுகம் என்பது வந்து இயேசுக்கு முன்னாடி ஒரு 3002, இயேசுக்கு பின்னாடி ஒரு 2003, 5105 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு கலியுகம். இப்ப நம்ம இருந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் எத்தனாவது ஆண்டு? கலியுகத்தில் 5105 வருஷம் ஆகுது. அப்ப 5100 வருடமாக இந்த கலியுகம் நடக்கிறது. இந்த 5000 வருஷத்தில் பிறக்கவில்லை. நல்லா கவனிக்க, ராமர் எப்ப பிறந்தார் என்று கேட்டால் இந்த போன நூற்றாண்டில் பிறக்கல, கிபி 1 பிறக்கல, கிமுல பிறந்தார, கிமு 1000, கிமு 2000, கிமு 3, அதையெல்லாம் பிறக்கவில்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த யுகத்துக்கு முன்னாடி திரேதா யுகம், அது ஒரு 1000 வருஷங்கள் கொண்டது. அப்படி ஒரு யுகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுகத்திலேதான் ராமர் பிறந்தார் என்று யாரு சொல்றா? ராமாயணத்தை வால்மீகி சொல்ற, நம்ம சொல்லல, நம்ம சொல்ற ஈவன பெரியார் சொல்ல, ராமாயணத்தை எழுதின வால்மீகி. வால்மீகியை கொண்டுதான் ராமாயணம் உலகத்துக்கு தெரியுது. அந்த ராமாயணத்தை வால்மீகி சொல்கிறாரு, இவர் எப்ப பிறந்தார், ராமர் எப்ப பிறந்தார் சொன்னா ஒரு 5000 வருடத்திற்கு மேல. அந்த திரேதா யுகத்தில் அது 1000 வருடங்களை கொண்டது. அந்த யுகத்தில்தான் பிறந்தாரு. இப்ப குறைச்சு குறைச்சு வைத்துக் கொண்டா கூட திரேதா யுகத்துடைய கடைசி வருஷத்துல அவர் பிறந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட 5000 வருஷம் வந்து போயிடும். திரேதா யுகத்துடைய ஆரம்பத்தில் பிறந்தார் வைங்க, அது 50000 வருஷம் ஓடி போயிடும். திரேதா யுகத்தினுடைய கடைசி வருஷத்தில் ராமர் பிறந்தார் என்று சொல்வதாக இருந்தால் கூட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அயோத்தியில் பிறந்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து 5000 வருடமாக ஒருவர் வாழ்ந்திருந்தார் சொன்னா, ஒரு ஊர் இருந்துச்சு சொன்னா, அதை இன்னைக்கு ஆய்வு செய்ய முடியும். அயோத்தி என்ற ஊரை போய் பல வகையில் ஆய்வு செய்யறாங்க. 5000 வருஷம் ஒரு குக்கிராமம் இல்லை அயோத்தி என்பது ராமாயண கதைப்படி. அதுல பெரிய மாட மாளிகைகள் இருக்கிறது, அற்புதமான வீதிகள் இருக்கிறது, பெரிய அரண்மனை இருக்கிறது. ராஜாவுக்கு மகனாகத்தான் அவரை பிறக்கிறாரு. அப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்த ஒரு பெருநகரம் அந்த ஊர்ல இருந்துச்சு சொன்னா, அதை தோண்டி துருவி ஆய்வு செய்து பார்த்தா